Hi friends, in the video we have center state relation, that is Madhya Manila Uravagal. In the topic, we have 15 marks. Already, we have 12 marks. So, we have a video for 10 days. We already have a current affairs group. We have already 10 days continuous videos. We have already an August ending. Because we have an engagement marriage function. நான் இருந்தாலும் அது ஒரு 2 to 3 days வந்து முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படியே மேரேஜ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி ஒரு 10 days கிட்ட தேவைப்பட்டது. ஸோ அதனால தான், பட் இனிமேல் வந்து எந்த டிலேவும் மேக்ஸிமம் வராமல் கண்டினியூஸாக நம்ம வந்து கொண்டு போயிடுவோம். அண்ட் டெஸ்ட்டு வந்து இந்த வீக்கு செப்டம்பர் 11 வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து இந்த வீக்லேருந்து நடக்கும். ஸோ நான் அதுக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னொரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இனிமேல் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக போகும். ஸோ அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ நான் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அது என்னுடைய மிஸ்டேக் தான். பட் நான் கோர்ஸ் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியலும் வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து ஸ்கீம்ஸ், சில்ட்ரன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து PDF-ஆக சென்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து விமன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியும் செப்டம்பர் 10 to 15 கையில் கிடச்சிரும். கொஞ்சம் இந்த இதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா புரியுது, பர்சனல் வேறு ஒர்க் வரேன்னு. அப்படி இருந்தாலும் இதில் நாங்கள் தான் இதை எடுத்து பண்ணுறதுனால வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி. நம்ம இனிமேல் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுத்து போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த இது வந்து பார்ப்போம். So, relationship between state and union. இந்த டாபிக் வந்து இங்கே தான் கவர் ஆகுது. நம்ம மேக்ஸிமம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ் ரொம்ப நாளாக கொண்டு போகிறோம். நடுவில் கொஞ்சம் அங்கங்கே டிலே ஆகி இருந்ததுனால. பட் நெக்ஸ்ட்டு தான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அப்படி தான் வரும்போது நான் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம். நடுவில் எங்கேயும் கொஞ்சம் பிரேக் இல்லாமல். இன்னும் நம்ம வந்து இந்த டாபிக் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த டாபிக் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 12 marks வந்து ஜென்ரலாக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் இந்த மாதிரி இதை வந்து பார்த்துருவோம். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து நம்ம பார்த்துட்டோம். நோட்ஸில் வந்து மீதியெல்லாம் கவர் ஆகிடும். இப்போ 15 marks வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் முக்கியமாக நிறைய கமிட்டிஸ் வந்து இருக்குது. சர்க்காரியா கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஆர்சி, அதுக்கப்புறம் ராஜமன்னார் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து இருக்குது. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன, அது இப்போ சர்க்காரியா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நமக்கு மெயின்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏஆர்சி இதுவும் முக்கியமான, இந்த மாதிரி நிறைய ராஜமன்னார் இதை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்து எது முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸோ அதை மட்டும் எடுத்து ஒரு 15 to 20 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒவ்வொரு கமிட்டிலேருந்து நம்ம படிச்சு வச்சுட்டா நமக்கு வந்து எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 marks இந்த கமிட்டிஸ் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஏஆர்சி, நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அப்புறம் சர்க்காரியா கமிஷன், இவங்க ரெண்டு கமிஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாடு வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி சுற்றி. ஸோ இவங்க தான் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் கண்ட்ரோல் மீன்ஸ் அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட தான் ஒரு ஃபினான்ஸாக இருந்தாலும் இவங்களுக்கு வரும், ஒரு பொறுப்புகளாக இருந்தாலும் இவங்களுக்கு வரும். இந்த மாதிரி எல்லா இதிலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிரித்து தராங்க, எந்த ஸ்டேட்க்கும் வந்து பார்ஷாலிட்டி காட்டக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட முன்னேற்றத்துலேயும் இவங்களுக்கும் பங்குண்டு, அந்த தனிப்பட்ட ஸ்டேட்டுக்கும் பங்குண்டு. அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்ன்றது காலங்காலமாக நிறைய பிரச்சனைகளை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போகிறது ஒரு கவர்மெண்டோடைய கடமை. ஸோ அது ரிலேட்டடாக இந்த கமிட்டிஸ் வந்து எந்தெந்த இடத்துல தான் இஷ்யூஸ் வருமோ அந்தந்த இடத்துக்கு தான் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இவங்க என்ன பரிந்துரைகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1966 வந்து மொராஜி தேசாய் பீரியடில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பீரியடில் தான் அவர் சேர்மன்ஷிப் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஹனுமந்த்
ராயோ அவர் வந்து சேர்மன் சேர்மனாக இருந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து இவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து 1966 வந்து உருவாக்கி 1969 மெயினாக ஒரு கமிட்டி கேட்டால் இதெல்லாம் தான் நோட் பண்ணாங்க, எந்த இயர் வந்தாங்க, யார் வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் எந்த இயர் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து சொல்லிட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எத்தனை 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மத்திய மாநில உறவுகள் மேம்படுத்துறதுக்கு. ஸோ அதில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில். இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு கவுன்சில் மாதிரி, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். இது வந்து ஆர்டிகல் 263 படி கொண்டு வரணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்போவுமே இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயத்தை எடுத்து பேசுவாங்க, கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூலு, அதுக்கப்புறம் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, அப்புறம் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ இந்த இதை தான் எல்லா கமிட்டிஸ்லேயும் பேசிக்காக அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி தராங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டு இது முழுக்க முழுக்க மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இவர் வந்து எங்கள் ஸ்டேட் தானே நிறுவ போகிறாரு, ஸோ எங்களுடைய ஒப்பீனியனும் அதில் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட்டு அவங்க அப்பாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய பீச் கேட்டுட்டு தான் அந்த கவர்னர் வந்து எல்லா செயலும் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பில் பாஸ் பண்ணுறதுல இல்லை அப்ரூவல் தர்றது எல்லாமே. ஸோ அந்த கவர்னர் போஸ்டிங்ன்றது ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக இருக்கணும், ரெண்டு பேரோடைய கன்சல்டேஷனும் இருக்கணும். ஸோ கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது வந்து நான் பார்ட்டிசனாக இருக்கணும், அதாவது எந்த கட்சி சார்ந்தும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து தாங்க. இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு விஷயம், பொதுப்பட்டியில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் வந்து ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ரெண்டு பேரும் சேர்ந்தா முடிவெடுக்கணும். ஆனால் இருந்தாலும் சென்ட்ரலோடைய முடிவுகள் தான் பெரும்பாலும் எடுத்துக்கப்படுவாங்க. அதுவும் நிறைய விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் கூட பண்ண மாட்டாங்க, இப்போ நீட் தேர்வு கொண்டு வர்றது இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டேட்டோட ஒப்பீனியனும் அதிகம் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்கான பவர்ஸ் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் நிறையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்லேயும் வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்த ஆர்மிதான் இருக்குல்ல, மத்திய ஆயுதப்படைகளை மாநிலங்களில் அவர்களின் கோரிக்கையின் பேரில் அல்லது வேறு வழிகளில் அனுப்புதல். ஸோ இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவங்க வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுத்துக்கும் காமனாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் அனுப்புதுன்னா அது வந்து அந்த ஸ்டேட்டோட கன்சல்டேஷன் கொஞ்சமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். இவங்க 22 தான் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதை பார்த்தாச்சு. இப்போ சர்க்காரியால் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ வரைக்கும் சர்க்கரை கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ 1983 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர், ப்ரிலிம்ஸ்லேயே அதிகம் கேட்குற ஒரு இயர். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆர்எஸ் சர்க்காரியா அவருடைய தலைமையில் இந்த சர்க்கரை கமிட்டின்றது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களும் பர்மனெண்ட்டாக ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து வேணும் ஆர்டிகல் 263 படி. ஆல்ரெடி ஏஆர்சிலே பார்த்தோம் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வேணும்னு. ஸோ இவங்களும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல், ஒரு ஸ்டேட்டில் வந்து ஜனாதிபதி ஆட்சியை வந்து கொண்டு வர்றது. இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்கான அந்த பவர் எல்லாமே வந்து போயிடும். ஏன்னா அந்த பவர் பிரசிடென்ட் ரூல் அங்கே வருதுனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து கையில் எடுத்துக்கும் அந்த ஸ்டேட்டோடைய பவரை. ஸோ அந்த ஸ்டேட்டோட ஃப்ரீடம் போயிடும். அதனால் இதை வந்து அடிக்கடி எல்லா ரீசனுக்காகவும் எடுக்காதீங்க, ரொம்ப ஸ்பேராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆல் இந்தியா சர்வீஸ்.
ஆல் இந்தியா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ யூபிஎஸ்சி இவங்க வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து எடுத்தாலும் ஆல் இந்தியா சர்வீஸ் வரும்போது அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட் சார்ந்து தான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து ரெஸ்டோரி பவர் ஷுட் பி பிளேஸ்ட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். நமக்கு வந்து தெரியும் சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், மீதி இருக்கிற எல்லா பவரும் வந்து யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு தான் போகணும். ஸோ அதே என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்டோரி மீதி இருக்கிறதையும் பொதுப்பட்டியல எடுத்தாந்து வச்சுருங்க. அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ சில பில் மட்டும் கவர்னர் வந்து பிரசிடண்டோட பார்வைக்காக எடுத்து வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்லை வந்து எடுத்து வைக்கும் போது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டை கரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதற்கான காரணங்களை மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டிசி, இப்போ வந்து இதெல்லாம் இல்லை, பிளானிங் கமிஷன் என்டிசி இதுக்கு பதில் தான் நிதி ஆயோக் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து இந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக கொண்டு வாங்க, என்இடிசி, என்டிசிலேருந்து என்இடிசியாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோனல் கவுன்சில், ஜோன் அதாவது ஒவ்வொரு ஜோன், இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஜோன், சதர்ன் ஜோன், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஜோன், அதுக்கப்புறம் நார்த் ஜோன், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஜோன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஜோனல் கவுன்சிலை வந்து கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபெட்ரலிசம் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டோடைய அந்த ஒருங்கிணைப்பு மேம்படுத்துறதுக்கான ஒரு கவுன்சிலாக கரெக்டாக அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸ் பற்றி ஏஆர்சிலே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இது பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணாலும் சில விஷயத்துக்காக கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிடணும். இருப்பினும் மாநிலங்களின் ஆலோசனை பெறுவது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர்றதா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்டிப்பாக முன்னாடியே சொல்லிடணும். அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்னர், நான் சொன்னால சில விஷயந்தான் காமனாக இருக்கும், பொதுப்பட்டியல், ஸ்டேட் கவர்னர், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இதெல்லாம் எல்லா இதுலேயும் வச்சுட்டு அந்தந்த கமிட்டியோடைய சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து கார்பரேஷன் டேக்ஸ், மாநகராட்சி வரி, இதுவும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டோடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சீஃப் மினிஸ்டரோடைய ஒப்புதல் படி தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய வேலை என்னன்னா கவர்னருக்கு அட்வைஸ் தர்றது தான். ஸோ கவர்னர் வந்து அவங்களை எப்பயும் டிஸ்மிஸ் பண்ணுற உரிமை வந்து இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அசம்பிளியில் எந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து இருக்கணும். கவர்னர் நினச்சா வந்து டிஸ்மிஸ் தான் பண்ண முடியாது. அப்புறம் கவர்னரோட டேர்ம் வந்து ஒரு எப்போவுமே ஒரு இஷ்யூவாகவே இருந்துகிட்டு இருக்கும். சில கவர்னர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ அந்த கவர்னரோடைய டேர்ம் வந்து 5 இயர்ஸ் 5 ஆண்டு பதவிக்காலம்னா இருக்கணும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கான விசாரணை கமிஷன் வந்து அடிக்கடி தான் என்கொயரி பண்ணாதீங்க, நோ கமிஷன் ஆஃப் என்கொயரி. அதுக்கப்புறம் சர்சார்ஜ் ஆன் இன்கம் டேக்ஸ், வருமான வரி மீதான கூடுதல் கட்டணம், இதை வந்து அதாவது டேக்ஸில் வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறது ஷுட் நாட் பி லெவிட் பை த சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிக டேக்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில ரீசன் ஒரு ரீசனபிளாக ஒரு இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ ஒரு பட்ஜெட் தான் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு டேக்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த டேக்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காதிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் பிளானிங் கமிஷன், நீங்கள் மூணு விதமாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் வைஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன், லெஜிஸ்லேஷன் சட்டத்தை சார்ந்து. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 263 இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அப்புறம் கவர்னரோட அப்பாயின்மெண்ட், அப்புறம் இந்த மினிஸ்டரோட இது இது எல்லாமே. இதில் வந்து இந்த கவர்னர் பிரசிடெண்ட் வந்து பில்லை வந்து வித் ஹோல்ட் பண்ணுறது இதெல்லாம். ஃபினான்ஷியல் வரும்போது இந்த இன்கம் டேக்ஸ் இது, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் இன்கம் டேக்ஸ் இது, அப்புறம் முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோமே
நெட் ப்ரொசிட்ஸ் ஆஃப் கார்பரேஷன் டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இதில் கொண்டு வந்தாங்க. இப்படி பிரித்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீகால் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் இஸ் ரீசனபிள் அண்ட் ஷுட் பி கண்டினியூ. இப்போ பிளானிங் கமிஷன் தான் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து சர்க்காரி இதில் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் தான் எப்போவுமே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், நிதி ஐயோ கிடையாது, நிதி ஆணையம்ன்ற மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா. இப்போ வந்து ஹிந்தி இதை வந்து தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வர முடியல. இதை வந்து ஓரளவுக்கு யூனிஃபார்மாக எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன், இதுக்கு வந்து அதிக அளவு சுதந்திரம் வந்து தராதிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நோ சேஞ்ச் இன் த ரோல் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் சென்டர்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்டை வந்து அதனுடைய அமைப்பை வந்து மாற்றுற உரிமை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வந்து உண்டு. சில இது அவங்களுக்குன்னா அது தனிப்பட்ட உரிமை உண்டு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்குன்னு சில பவர் இருக்கிறது அவங்கள்ட்ட தான். அதுக்கப்புறம் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மையிற்கான ஆணையரை செயல்படுத்த வேண்டும். ஸோ அவங்களுக்கான ஒரு கமிஷனரை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 247 கிட்டத்தட்ட 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் 2011 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம் சார்ந்து, சட்டம் சார்ந்து, அதுக்கப்புறம் நிதி சார்ந்து, இப்படி பிரிச்சுட்டு அதுக்குள்ளே என்னென்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், இதில் வர இஷ்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எது இதில் தான் ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் மாடல் ஆஃப் ஃபெட்ரலிசம், இதை பொறுத்த வரைக்கும் குவாசி ஃபெட்ரல். குவாசி ஃபெட்ரல்னா அதாவது இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கள்டையும் ஹை பவர் இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கள்டையும் அதிக பவர், ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து தான் செயல்படணும். அதான் குவாசி ஃபெட்ரல், அரை கூட்டாட்சி. இருந்தாலும் கூட்டாட்சின்றது அறையாக தான் இருக்குது, பாதியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதிக உரிமை இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ஃபெட்ரலிசம் மாடலையும் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருக்காங்க, Article 1 இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 1, பாரதமாகிய இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். ஸோ இந்திய பாரதம் என்றது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் ஃபெடரேஷன். இதில் வந்து முக்கியமாக Article 200 வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகினபடி இதில் வந்து சில விஷயம் வந்து சொல்கிறாங்க. இதில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குற ஒரு சட்டத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக உபயோக பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. எது இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒற்றை அரசியல் அமைப்பு, ஒற்றை குடியுரிமை, அப்புறம் ஆல் இந்தியா சர்வீஸ், எமர்ஜென்சி, அப்புறம் ஒருங்கிணைந்த நீதித்துறை, இன்டகிரேட்டட் ஜுடிஷரி, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, இதிலெல்லாம் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குற ஒரு விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒபே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது இந்தியன் ஃபெட்ரலிசம் பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஏன்னா இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கலாச்சாரம் எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைசேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். டீசென்ட்ரலைஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டு, ஸ்டேட்லேருந்து லோக்கல் கவர்மெண்ட், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி நம்மளோட இந்தியன் ஃபெட்ரலிசனுடைய நோக்கம் இது தான். அதுக்கப்புறம் டெவல்யூஷனின் அத்தாரிட்டி, அதாவது பொறுப்புகளை வந்து பிரித்து தர்றது. ஸோ இதெல்லாம் நோக்கமாக கொண்டு தான் நம்ம ஃபெட்ரலிசம் வந்து இருக்கணும். இதில் இருந்தாலும் சில ப்ராப்ளம், சில சேலஞ்சஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனலிசம். ஃபர்ஸ்ட் வந்து பிராந்தியவாதம், அதாவது இப்போ சில ரீஜன்ஸ்க்கு மட்டும் அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. அது வந்து மேக்ஸிமம் மத்திய அரசு ஆள்ற அந்த ஸ்டேட்டாக இருக்கலாம். இப்போ தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரூலிங் பார்ட்டி வந்து இருக்குது. இப்போ முக்கியமாக நம்ம எந்த பார்ட்டியும் குறிப்பிட்டு பேசவும் கூடாது, எழுதவும் கூடாது. இப்போ ஒரு மத்திய அரசில் ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க சில ஸ்டேட்டில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தரும். ஒரு திட்டம் வந்து, ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ஷாலிட்டி. இதனால் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து க்வெஸ்டின் பண்ணுவாங்க, எங்கள் ஸ்டேட்ஸ்க்கு இது வந்து வரலை, இது சார்ந்த நிதி வந்து வரலை, அந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீஜினலிசம், அந்த இடம் சார்ந்து வர ப்ராப்ளம்.
நெக்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பவர், மையப்படுத்தப்பட்ட திருத்த அதிகாரம், அதாவது த பவர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் லைஸ் இன் தி சென்டர் அண்டர் ஆர்டிகல் 368 அண்ட் அதர் ப்ரொவிஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பவர் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தில் வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வரேன்னா அங்கே வந்து ஸ்டேட்டோடைய ஹாஃப் ஆஃப் ஸ்டேட்டோடைய ராட்டிஃபிகேஷனும் தேவை. ஆனால் இது சம்டைம்ஸ் வந்து இருக்க மாட்டுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நிறைய பொறுப்புகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நமக்கு ஜென்ரலாக தெரியும் லாங்குவேஜ் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்தாலும் நிறைய லாங்குவேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இங்கே பேசுகிறாங்க. சில லாங்குவேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், பிகாஸ் ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட் ஆளணுன்னா அங்கே வந்து லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டால் போதும். இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் நமக்கு வந்து தெரியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து எவ்வளோ காலம் ஆண்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்குது. அப்புறம் எக்கனாமிக்லாம் நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு அதை வந்து கரெக்டாக பிரித்து தாங்க, ஈக்குவலாக பிரித்து தாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஸ்டேட்டோடைய அந்த ரீஜியன் வைஸ் அது எவ்வளோ, ஒரு ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஃப்ளட் அஃபெக்டடாக இருக்கும், அங்கே நிறைய நிதி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கிளாஷஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்டு பிளானிங், இப்போ பொதுப்பட்டியல் 7th ஷெடியூலில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இதை வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ நித்தி ஆயோக், பிளானிங் கமிஷன் இதெல்லாம் இருக்கும்போது இது எல்லாத்துலேயுமே ஸ்டேட்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து அவங்களே எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாமே இதில் வர கிளாஷஸ். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம நோட்ஸ்லேயும் கவர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய 6 marks வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அந்த டாபிக் முடிச்சுட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர். ஸோ நம்ம டெஸ்ட்டும் கரெக்டாக கொண்டு போகலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன். இந்த 10 days நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். இது என்னுடைய மிஸ்டேக் தான். சாரி, தேங்க்யூ.